தலை அப்படின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய அஜித்ன்றவர் அதில் அறிமுகமாகிறாரு. நானும் இளைஞர், அவரும் இளைஞர்னாலும் அந்த சமகாலத்தில் என்னோட நெருக்கமாக பழகிட்டு இருக்கிறதும், அவரோட பயணிக்கிறதும், அவர் மந்தவெளியில் இருப்பார், அவரோட சேர்ந்து இணைஞ்சு வர்றதும், அப்படி ஒரு நெருக்கமான நட்பு. அதுக்கப்புறம் அவர் பெரிய சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு படம் அந்த லொக்கேஷனில் நடக்கும்போது மேலே அவருடைய ஷூட்டிங் நடக்குது, பார்க்கலான்னு என் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போகும்போது தூரத்தில் பார்த்தவொன்னே எந்திரிச்சிட்டு, வாங்க சாமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, குருன்னு வாங்க, அது என்னமோ தெரில, அது செல்வா டைரக்டருக்கோட குரூப்பு பூரா என்ன குரு குருன்னு வாங்க. அவர் எந்திரிச்சு வந்தார், என்ன நல்லா இருக்கீங்களா அஜித் அப்படின்னா, சார் ஜெயிச்சிட்டேன்னாரு. ஜெயிக்கு தானே வந்தீங்கன்னு என்ன, நான் ஜெயிச்சிட்டேன்னு போது அதுக்கு தானே ஏன் வந்தேன் அப்படின்னா, திருவான்மையில் அடிக்கடி உங்களை பார்க்குறேன்னாரு. ஏன் ஏரியாவில் நீ ஏன் பண்ணுறேன்னு கேட்டேன், அங்கே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை யூஸ் பண்ணி மகிழ்ச்சின்ட்டு சந்திச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு இடத்துல சந்திக்கும் போது இருட்டு பார்த்து கண்டு அடையாளம் கண்டுபிடிச்சி நிறைய வந்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கான ஒரு நெருக்கப்பதிவு பண்ணியிருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய நினைவுகளில் துறைமுகம்னு ஒரு படம், அதில் அருண் பாண்டியன் நடிக்கிறாரு, ராஜேஸ்வரன் டைரக்டரு, இன்ஸ்டியூட் அவரும் தான். நான் தெரிஞ்சே தெரியாமலே வரும்போது எல்லாமே அந்த கல்லூரி புது திரைப்பட கல்லூரி மாணவர்களோடைய பயணிச்சிருக்கிறான் போல் இருக்கு. அதில் ஒரு கேமராமேன், சிறந்த கேமராமேனு பிசி ஸ்ராமோட செட்டு, அந்த படம் பண்ணும்போது தான் பிளாக் பிளாக்காக ஃபில்லிங் வச்சு பண்ணுற இது. ஏன்னா வைடு மிட்டு க்ளோஸ் வேறு க்ராஸு இதெல்லாம் போக மாட்டாங்க, தேர்ட் கவுண்டரு அந்த கவுண்டருக்கெல்லாம் போகாது. அப்போ வரும்போது என்ன ஃப்ரேமில் ஃபில்லிங் தான் அழகாக இருக்கும். அது எங்கே லெஃப்ட் ரைட் அது த்ரூ கேமரா பார்த்து பார்த்து ரசித்து அந்த படம் பூராமே எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதில் ஒரு படம் ஒரு சின்ன ரூமுக்கு அவர் இன்னொரு சொல்லுவார், இந்த நம்ம ஆடர்ட்ரு நான் என்ன சொல்கிறேனோ அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் கேமராவை. கேமராமேனு கூட இருந்தாலும் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு. அவங்க ஒரு இது என்ன பண்ணாங்க, டிஸ்கோ சாந்தி அதெல்லாம் படம் கடைசி நேரத்தில் தான் காசு கொடுப்பாங்க, அதை வச்சு நான் பண்ணிடுவேன், ஆர்வத்தில் பண்ணிடுவேன். டிஸ்கோ சாந்திக்கு ஒரு பாட்டு அந்த படத்தில் செட்டில் போடணும்னு சொல்லிட்டாங்க. காலையில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்குறாங்க. நான் ஒரு உடனில் ஒரு கிளப்பு மாதிரி பண்ணலான்னு ஐடியா கொடுத்து, நான் எப்போவுமே செய்யும்போது மைண்டில் வச்சுக்குவேன் எது நமக்கு ப்ராக்டிக்கலாக வரும் அதை நம்ம செய்வோம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பொருளாதார ரீதியிலையும் ஏன்னா எதிராளி பணம் கொடுப்பான்றதை தாண்டி அவர்களுடைய அஃபோர்டபுளுக்கு என்ன நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து கரெக்டாக அவங்க மரியாதையை காப்பாற்றிக்கணும், இதெல்லாம் ஒரு உள்ள ஒரு திட்டம் போட்டு தான் செய்வேன். அப்படி பண்ணும்போது அந்த படத்துக்கு காலையில் ப்ராப்பர்ட்டியை வாங்கி மெட்டீரியல் வாங்கி கார்பெண்டர் கூப்பிட்டு வேலை செஞ்சு பிரித்து பிரித்து கொடுத்துட்டு அந்த மேஸ்திரி பெரிய ஜாம்பவான் பழைய காலத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் செட்டை கொடுத்துருவாங்க, அவங்க பிரித்து பிரித்து பார்ட்டாக போட்டு வேலைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா பாட்டு பாட்டாக செய்ய சொல்லிட்டேன் அவர்கிட்ட என்ன ஃபுல் செட்டுன்னு காமிக்கல. அவரும் பண்ணுறாரு சாயங்காலம் 6 மணி ஆனவுன்னே யூனிட்லாம் கதவை திறந்துட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் கதவை மூடிட்டேன், 8 மணிக்கு நான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளோரில் கிடந்தது, எந்த செட்டுமே எரெக்ஷன் ஆகலை, எம்டியாக கிடந்து யோசிக்கிறாங்க. 8 மணிக்கு டான்னு நான் கதவை தட்டுறேன், நீங்கள் திறந்துட்டு உள்ளே வாங்க லைட்டிங் பண்ணிங்கன்ட்டேன். பார்த்தா ஒரு போன பிறகு சொல்கிற மேஸ்திரி இதை இங்கே நிறுத்துங்க, இதுக்கு போதில் இதை வைங்க, இதுக்கு போதில் இதை வைங்க வைங்க வைங்கன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ளே இதாகி போச்சு. பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேன், பிளாட்ஃபார்ம் கீழே மறைக்கணும் பெயிண்டர் கேட்குறேன், சார் என்ன பேப்பர் ஒட்டி அந்த மறைக்கிறதுக்கு துணி போட்டு பேப்பர் ஒட்டி அது மேலே பெயிண்ட் அடிப்பாங்க இல்லைன்னா பிளைவுடு. நான் வந்து பெருசாக ஒரு நாள் போட்டு பிரிக்கிறது 2 நாள் போட்டு வர்றதுக்கெல்லாம் பெரிய செலவு பண்ண மாட்டேன், இதுதானே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அது கோணி அடிச்சிருந்துறேன். அந்த கலர் நல்லாயிருக்கும், அந்த உட்டன் கலருக்கு அதுக்கும் மேட்சிங்காக இருந்தது. அந்த வுட்டுக்கெல்லாம் கலரே பண்ணலை, நான் ஃப்ரெஷ்ஷாக நான் மிஷினில் கட் பண்ணி வந்து டீல் வுட்டுன்றது நல்லாயிருக்கும். அது அந்த பில்லருங்களை அந்த டிசைன் பண்ணுறதுனா அது தர்மாகோலில் ஒரு ஃப்ளோரசன்ட் யூஸ் பண்ணேன், நான் ஸ்ப்ரே கண்டு நானே அடித்து அது போட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். அங்கே லைட்டு பண்ணணும்னு கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் செட்டப் ஆகிடுச்சு. எனக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது அடுத்த நிமிஷம் பார்த்தானா ஓய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்களான்ற ஆச்சரியப்படுத்துறதுக்கான வேலைகள் நான் செய்வேன். இது பண்ணிவிட்டு கீழே கேட்குறாரு, சார் என்ன பண்ணலாம், ஒன்று வேணாம் கண்ணு எடு அதில் இது பண்ணி கொடு, அம்பர் ஊற்றி கொடு, அம்பர் கலர் ஊற்றி என்னன்னா அப்படி செல்லை டல் பண்ணிட்டேன். கேமராவன் கூப்பிட்டேன், சார் இதுக்கு பின்னாண்ட டார்க் வைக்கல, பேக் லைட் பண்ணிடாதீங்க ஓட்ட தெரியும் சொல்லி 8 மணிக்கு ஷார்ப்பாக திறந்து விட்டவொன்னே லைட்டிங் பண்ண ஆரம்பித்தோன்னு முடிஞ்சு போச்சு. அப்படி ஆச்சரியப்பட்டார் எங்கள் அந்த டைரக்டர். அவர் ஒரு கம்பாரிசன் கூட சொன்னார், நம்மள்கிட்ட காசு கொடுத்து அதை விட பெட்டராக பண்ணுவார்னு இன்னொரு பெரிய ஜாமவன் பேரை சொல்லி சொன்னார். அது பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது அந்த துறைமுகத்தினுடைய சம்பவம். இப்படி அந்த படம் பூரா நான் பிளாக் வைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிஆர் விஜயலட்சுமினி ஒரு அம்மா உமன் கேமராமேன், பிஆர் பந்துலு கர்ணன் கப்பலோட்டி தமிழ் இந்த படங்களை எடுத்த ஒரு ப்ரொடியூசரோட வாரிசான அந்த அம்மாவோட பணிபுரிகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அது எங்கே கிடைச்சதுன்னா மன்சூர் அலிகான ஐயாவோட படம் ஒன்று ராவணன் ஒரு படம், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு வேகத்தை பார்த்து
அங்கே மாதம்பட்டியில் எடுத்தோம். மாதம்பட்டி எடுக்கும்போது அது வீடுல ஹால் மாதிரி இருந்தது வெளியில். அதில் ஒரு சாங்குக்கு ஒரு நாலஞ்சு செட்டப் அங்கேயே பிரித்து போட்டு கொடுத்தேன். டப்பு டப்பு டப்புனு சின்ன சின்ன பிளாக் பிளாக்காக அது துறைமுகத்தில் பண்ண அனுபவத்தின் அடிப்படையில் அது பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு பிடிச்சிட்டு பாட்டு பாடுப்பான்னு ஒரு படம் அங்கே பண்ணுறாங்க. ராஜன் நீ தான் கூட இருக்கணும், நீ கேமராவை பார்த்துட்டு ஓகே சொன்னால் தான் ஷார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் அவ்வளவு மரியாதை என் மேலே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் சின்ன சின்ன ஐட்டங்கள் போனால் அதில் மறுபடியும் அமராவதியில் நடித்து இது தலைவாசல் நடித்த எஸ்பி ஐயாவோட சேர்ந்து பணி காட்டுறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுலேயும் ஒரு சின்ன சீன் பண்ணியிருப்பேன். இப்படியே நடிப்பும் என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது. எனக்கு இந்த திரைப்படக் கல்லூரி மாணவர்களுடைய தொடர்பு நான் அப்படியே வந்தது. அவங்களுடைய பணி செய்கிறது அவங்க கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். புதுசாக செய்யணும், முடியாததெல்லாம் செஞ்சு கொடுன்னு கேட்குற அளவுக்கான ஆர்வமுள்ள இளைஞர்களாக இருந்ததுனால எனக்கு உத்வேகமாக இருந்தது. இது தொடர்ச்சியாக என்ன பண்ணிச்சு அப்படியே இந்த பக்கம் கூட்டு போகுது. எங்கள் கே.எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரோட படம் செல்வான் ஒரு படம் வந்து நான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து சரவணன் கேமராமேன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கார் இல்லையா, அவர் அதில் பணிபுரிகிறார். அதில் நான் ஒர்க் பண்ணும்போது அது போச்சு, அந்த படம் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் சிவாஜி சாரும் விஜய் நடிக்கிறாங்க, அந்த படத்தில் பணியாற்ற நடிகர்களில் ஜாம்பவான். அப்போல்லாம் எனக்கு இந்த ஜாம்பவானுக்குள்ள நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் போகலான்றதுக்குள்ள அப்படி அது அந்த நினைவே இல்லை. பணியிலே செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம பணி செய்கிறவங்க நடிக்கிறாங்க போகிறாங்கன்றது அப்படி இருந்தது ஒழிய இது ஒரு பதிவாக இருக்கும், இது மெமரிக்குள்ளே வச்சுக்கலாம் போகலான்ற ஒரு நினைப்பு. அவர் இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு செல்ஃபி டப்பு டப்புன்னு எல்லாத்தோட சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, எதுக்கு நின்னாங்கன்ற எனக்குள்ளே ஒரு கேள்வி வரும். இப்போ நான் ஒரு ஜாம்பவானோடு நின்னம்னா நான் அவர்களால் கௌரவிக்கப்பட்டனா, எதுக்காக அவரோட நான் நின்று எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற எனக்குள்ள ஒரு ஐயப்பாடு இருக்கும், அச்சம் இருக்கும். அங்கீகரிக்கப்பட்டு தான் இந்த படத்துக்கு ஒரு கதை வேணும்ல. ஒரு ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் எதுக்கியா நீ அவரோட நின்ன, அஜித்தோடையே நின்னா இல்லை படி செஞ்சேன் அப்படி ஏதாவது ஒரு அடையாளம் வேணும். அதனாலேயே நான் தவிர்த்துட்டேன். ஏன்னா கல்லூரி படிக்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். எஸ்ஐடி காலேஜில் பெயிண்டிங் காம்படிஷனில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். எனக்கு முன்னாட நடிப்பில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ராதாரவி வாங்க போகிறாரு. பவர்கட் ஆயிப்பிச்சு. சிறப்பு விருந்தினர் தமிழக முதல்வர் அன்னைக்கு இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் கரங்களால் பரிசு வாங்குறதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம் பவர்கட். அடப்பாவி என்னடா அது, சிறப்பாக பரிசு வாங்கலாம் நினச்சா பவர்கட் உடனே ஜென்ரேட்டர் போட்டு டப்புன்னு வந்தேன். சிஎம் ஃபங்க்ஷன் தானே, அது உடனே ஆல்டர்னேட்டிவ் பண்ணிட்டாங்க. அங்கே வாங்குற அந்த ஃப்ரீலேண்டர்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஸ்டில்லர் எடுத்துகிட்டு விசிங் கார்டை கொடுத்து அதை வச்சுட்டு வாங்கிக்கன்னு வாங்க. அப்போ அதனோடய வேல்யூ தெரியலங்க. அந்த விசிங் கார்டை வாங்கி பாயிட்டில் வச்சோம். அப்புறமேட்டு சரி பார்க்கலான்னு தேடி பிடிச்சி பார்த்தா அவர் மந்தவெளியில் ஏதோ ஒரு இடத்துல அந்த விசில் ஃபோட்டோ இருக்காருன்னு பார்த்துட்டு அவர் பொண்ணை ப்ரூஃப் போட்டு கொடுத்தார். இந்த அப்படி சின்னதாக பார்த்துட்டு அப்படி வாங்கி இந்த பஸ் பாஸ் இருக்கும் காலேஜுக்கு போகும்போது பஸ் பாஸுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை பின்னாடி வச்சுருந்துருக்கோம் போட்டுருக்கு. எவனோ தட்டிட்டான், அது காண போயிடுச்சு. அது வேல்யூ தெரியல. இப்போ ஒரு ஒரு எம்ஜிஆர்கிட்ட நம்ம பரிசு வாங்கணும், புரட்சித் தலைவர் முதல்வர்கிட்ட அப்படின்றது இல்லை. ஆனால் ஜெயிக்கிறதே நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதை தாண்டி அது தெரியல. இப்போ தான் தெரியுது, ஓ மூணு மினிஸ்டர்கிட்ட வாங்கியிருக்கலாமே வச்சுருக்கலாமேன்ட்டு. அது ஒரு மிஸ் ஆச்சு, தவறி விட்டது. பாட்டு போடவா அந்த அம்மாவோட வரும்போது த்ரூ பேப்பர் அதில் கல்கியில் ஒரு ரெவ்யூ எழுதியிருந்தாங்க. என்னை யாரும் அது சிறப்பான ரெவ்யூவாக இருந்தது. ஏன்னா எந்த பிரதிபலனை யாருக்கிட்டையும் தொடர்பு வச்சுக்க மாட்டேன். அவர் வந்து சின்ன சின்ன ஃப்ரேமை பார்த்து பார்த்து ரசிச்சரிச்சு கலை இயக்குனர் பண்ணியிருக்கிறாருன்ற ஒரு வார்த்தையை அதை பதிவு பண்ணியிருந்தார். இப்படி கலைஞர்களை வந்து உத்வேகம் செய்யக்கூடிய அளவுக்கு வெளியில் இருக்கிறாங்களான்னு நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். அதை பதிவாக கூட எடுத்து கட்டிங்க கூட எடுத்து வைக்கல, பண்ணிவிட்டு போயிட்டேன் அவ்வளோதானே. இது ஏன்னா தஞ்சாவூர் கோயிலில் பண்ணவங்களாம் மகாலிபுரம் கோயிலில் கட்டினவங்களாம் இன்னுமா இருக்கிறாங்க. அவங்க யாருனே தெரியாது, யாரோ போயிட்டாங்க. அது மாதிரி நம்ம இப்போ அன்றைக்கி கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சோம். அந்த வேலையில் மகிழ்ச்சி, அன்றைய மகிழ்ச்சி நமக்கு போதும்ன்றது தான் தொடர்ந்து இது காலங்காலமாக வச்சு. ஏன்னா காலேஜ் பிடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 சர்டிஃபிகேட்டுக்கு மேலே வாங்கியிருப்பேன். கப்ஸ்லாம் வாங்கியிருப்பேன். முடக்கூறு சிப்பிளச்சி மாமாக்கிட்ட பெஸ்ட்டு பெயிண்டர்னு வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வாங்கி அது இன்னும் அப்படியே தான் இருக்குது அங்கங்கே. பிள்ளைங்க அதை பார்க்க மாட்டேது, நமக்கு வேல்யூவாக இருந்தது. எங்கள் தகப்பனே பார்க்காதப்போ எங்களுடைய வாரிசு அதை இங்கே மதிக்க போகுது. அவருடைய வெற்றி இன்றைக்கி மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யார் பழசை கொண்டாடுறது இல்லை, அவங்க செய்கிற காரியங்களை அவங்க மகிழ்ச்சியாகன்றாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி இதில் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். காலேஜ் படிக்கும்போது கடைசியாக அலகாபட்டி ஈஸ்ட்டுன்னு ஒரு ஊரில் ரோட்டரி கிளப்பு ஆல் இண்டியா ஃபெஸ்டிவல் பண்ணாங்க. அதில் ஒரு 12 ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 பரிசு வாங்கிட்டேன். அங்கே ஒரு நாடகம் வர போட்டு அதுலேயும் மொழி தெரியாத இடத்துலையும் ஒரு போட்டு சிரிக்க வச்சுட்டு வாங்கிட்டேன். ஏன்னா வந்த அப்புறம் நம்ம ஆளுங்க நம்ம பேசுகிறத பார்த்து அதுக்கு தட்டினோன்னா நல்ல நாடகம் பண்ணி அதுக்கு பரிசு கொடுத்துட்டான், பெஸ்ட் ஆக்டர்னு கொடுத்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 11 பரிசு பெருசாக தூக்க முடியுமோ இங்கே இதில் கிடையாது. தான் கடைசியாக கல்லூரி நாட்களில் நான் வாங்கின பரிசு 12 ஈவெண்ட். அதில் கூட வந்த நண்பருக்கு கிடைக்கலன்னு தண்ணி ஒன்று வச்சுக்கணும் அவங்கள்ட்ட கொடுத்தேன். இன்னும் ஞாபகப்படுத்திட்டு அந்த பையன் என்னை நினைவு சொல்ல, அவர் என் தமிழ் பேராசிரியர் இளங்கோவனுடைய புதல்வன். அவர் பேர் இளங்கோ குமணன்ட்டு. அவருடைய சகோதரர் இப்போ நடிகராக கூட இருக்கிறார். நம்ம ராதாரவி ராதாமோகனோட உதவி கலை இயக்குனராகவும் கதைகள் கூட இருக்குது. இதில் கூட விக்ரமில் கூட நடிச்சிருப்பார்.
அவர் புனியின் செல்வன் நாடகங்களை போட்டவர், நான் சொன்ன இளங்கோ குமணன்றவர் நண்பர், பெரும் வளர்ச்சி அந்த பிள்ளைங்கள்லாம். இப்படி நான் என் காலங்களில் அப்படியே மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இப்படியே கடந்துட்டு வர எங்கள் பாட்டு புடவை பண்ணேன். பாட்டு புடவைக்கு அப்புறமேட்டு ராவுத்ரி பிலிம்ஸினுடைய பெருசாக தொடர்பு கிடைக்கல. நம்ம ரமேஷ்குமார் ரமேஷ்ன்ட்டு அரவிந்தராஜோட சகோதரர் வந்து சைமன் டெனிஸில் பேரலாம் படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய எல்லா படங்களும் நான் தான் தொடர்ச்சியாக ஆர்ட் டைரக்டராக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தாயகம்னு ஒரு படம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ராவுத்ரி பிலிம்ஸுக்கு பண்ணும்போது அது கொஞ்சம் படி சுமை நிறையா இருக்குது. இன்னொரு கலை இயக்குனர் இருக்கும்போது நீ இந்த வேலைகள்லாம் பார்த்துக்கன்னு ஒரு பேரலில் எனக்கு ஒரு வேலையை பிரித்து கொடுக்குறாரு. அந்த பணிகளை செய்யும்போது ராவுத்ரிக்கு பிடிச்சி போகுது. அப்புறம் தொடர்ந்து அவங்களுடைய படங்கள் தாயகம், உளவுத்துறை, சிம்மாசனம், தர்மா இப்படியான படங்களில் பணிபுரியதுக்கான வாய்ப்பு அவர் வாயார என்னை சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனது கலை இயக்குனர் வந்த பிறகு தான் எனக்கு நல்ல லாபம்னு வரும். ஒரு முதலாளி வாயால் நல்ல பேர் எடுத்தது. இதுக்கிடையில் இன்றைய இளைய தலைமுறைகளாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் நடிகர்களோட எல்லாம் பணியாற்றிருக்கேன் போது இளைய தளபதியோட நெஞ்சினிலே ஒன்ஸ் மோர் செல்வான்ற படங்கள் பணிபுரிஞ்சேன். அப்புறம் தலை அஜித்தோட பணிபுரிஞ்சது. இப்படி பதிவுகள் அங்கங்கே பண்ணிவிட்டு இப்போ சிறப்பாக தான் பண்ணிவிட்டு சைமன் டெனிஸ் இதில் நடிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு காலகட்டத்தில் 7 படங்க ஒரு வருஷம் அதிக படம் பண்ண கலை இயக்குனர்னு என்ன ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்னு ஒருத்தர் பெரிய டிக்ஷனரி சினிமாவினுடைய களஞ்சியம்னு சொல்லலாம். அவருடைய பையன் டைமண்ட் பாபுன்னு ஒருத்தர் பேங்கில் ஒழுங்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அது போக அவர் இந்த கலை நிகழ்ச்சிகளை வாரத்துக்கு அந்த காலத்தில் தியேட்டரில் இது ட்ராமா இதுன்னு ஒரு கிளப்பு வச்சுட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெக்கரிங் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் வாரிசை உருவாக்கணும் அவன் பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு முதல்ல ஊமை ஒளியலுக்கு பிஆர்ஓவாக அறிமுகம் ஆகிறார். அவரோட தான் அந்த டிசைனுடைய தொழில் அவரோட பேரலாக போகிறது பிரிண்ட் எடுக்கிறது அவர் பயணிக்கிறோம். அவருன்னு சம காலத்தில் என்ட்ரி ஆனம்ன்றது இன்றைக்கும் அவர் இருக்கிறார். ஜாம் போனால் ஒரு விக்ரம் படங்களுக்கெல்லாம் அவர் தான் பிஆர்ஓவாக இருக்கிறார். சிறப்பு வாய்ந்த வளர்ச்சியில் இருக்கிறவர். இப்படி பல பேரோட பயணித்து வந்திருக்கிறேன். விஜயகாந்த் படங்கள்லாம் பண்ணும்போது சொல்லிட்டு போயிடுவாங்க திடீர்னு நைட்டு, அங்கே திடீர் திடீர்னு ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. திட்டமிடுதலை தாண்டி திடீர்னு ஒரு அவசரம் கால் சீட் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கிறாரு, கேப்டனுக்கு பண்ணணும்ட்டு ஆரஞ்சு போடுன்னுவாங்க. நான் உடனே சிலைக்காமலே பண்ணிடுவேன். அதை கேட்பாங்க, என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை நான் சொல்லிட்டு போனால் நைட்டு ஃபுல்லாக நின்று அதை முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அதை முடித்த பிறகு தான் போவேன். அது அதனால தான் அது நடக்குது. நான் நிற்கும் போது என் கூட இருக்க சக தொழிலாளியும் நின்று செய்வாங்க. அது எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சது. அதை அதன் அடிப்படையில் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப கேப்டன் பார்த்து கூட சொல்வார், ரொம்ப கஞ்சத்தனமாக போன்றீ ராஜன் அப்படின்னாரு. இல்லை ரெண்டு நாள் போகிறதுக்கு எதுக்கு பொருள் செலவு பண்ணலாம், பண்ண வேண்டாம் அவசியம் இல்லையே, அதனால தான் அப்படி பண்ணுறேன்ட்டு அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். இப்படி நான் கஞ்சன் ஆர்ட் டைரக்டர்னுவாங்க. ஒரு இதில் தர்மாகோலை பயன்படுத்தினாலும் தர்மாகோல் ஆர்ட் டைரக்டர்னு ஒரு சிறப்பு பெயரை கூட சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலத்தில் எல்லாமே தர்மாகோலனுடைய ஆதிக்கமாக இருக்குது. தர்மாகோல்லையே பெரிய பிள்ளைகளும் பாகுபலியிலும் மொதல் கொண்டு எல்லா படங்கள்லையும் கூட பெரிய பெரிய ஐட்டங்கள் இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் தர்மாகோலனுடைய அடிப்படையில் லார்ஜ் ஸ்கேலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஆரம்பத்தில் கேமராமேன்கள் வந்து பவுன்ஸுக்கும் அதுக்கும் இது பண்ணுறதுக்கு பயன்படுத்தின அந்த தர்மாகோலை அவங்களுக்கு கூட அதை ஓட்டிட்டு தரேன்ட்டு வேறு வாங்கி தரேன் சொல்லி அப்படி பயன்படுத்திட்டு திருப்பி ரீட்டைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி எளிதாக இருக்கக்கூடிய எனக்கு கைக்கு எட்டக்கூடிய பொருள்களை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு என்னையும் வளர்த்துக்கிட்டு அது ஒரு அடையாளமாக பண்ணது எனக்கு சிறப்பாக இருந்தது. இப்படி அதுக்கு கடந்து பயணங்கள் பண்ணும்போது 7 படம் பண்ணிக்கிட்டு இருந்தது சொன்னார் இல்லையா, அப்புறமேட்டு தான் தெரியுது அவர் அந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஒரு பதிவு போட்டு எனக்கு பதிவு அனுப்புகிறார், அதிக படம் பண்ண நீங்கள் அப்படின்ட்டு. நீ பக்கத்தில் இருந்து த்ரூ கேமரா பார்த்து எனக்கு லைட்டிங் ஓகேன்னா தான் நான் பண்ணுவேன்றார். அப்போ வந்து அவர் வீழ்ச்சியில் இருக்கிறார். அவருக்கு முன்னே முந்தைய படங்கள் பெரிய வெற்றி இல்லை. ஜூனியர் விடலில் பின்பக்கத்தில் அதை போட்டிருக்கோம் அந்த படத்தை விளம்பரம் பண்ணார். அப்போவே சிலுக்குக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு அவர் பார்த்து ஒரு சொன்னவர் ஜாம்பவான் பெரிய வித்தகர் எழுத்தாளர் பெரிய தமிழ்னால அவர் தான் தமிழ் அவர் இப்படி சொல்லலாமான்னு நான் சொல்லிவிட்டேன். இவனும் திடீர்னு சாமி அந்த ப்ரொஃபஸர் ரோல் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு.